வெல்கம் டு ஃப்ரெஷ்ஷமயல். தைப்பொங்கல் என்றாலே சிறப்பு. அதுலேயும் 57 ஆண்டுகளாக பழமை மாறாமல் தொடர்ந்து கொண்டாடும் திருவள்ளுவர் மன்ற பொங்கல் விழா பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். திருவள்ளுவர் மன்றம் 57வது ஆண்டு விழா தூத்துக்குடி மாவட்டம் அருணாச்சலபுரம் காயல்பட்டினம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவள்ளுவர் மன்றம் 1964 நிறுவப்பட்டது. எத்தனையோ மன்றங்கள் இருந்தாலும் திருவள்ளுவர் பெயரில் மன்றம் அமைச்சது மிகவும் சிறப்பானது. மதம் சாராத வள்ளுவ பிரானை கொண்டாடும் விதமாக திருவள்ளுவர் மன்றம் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் எந்த மத சார்பாகவும் ஒரு தலையாக நடைபெறுவதில்லை. இந்த திருவள்ளுவர் மன்ற விழாவில் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ் அனைவரும் கலந்து கொள்வார்கள். சிறப்புரை ஆற்றையோ அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை காண வருபவர்களும் எல்லாரும் கலந்து சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். தமிழர் திருநாள் தைப்பொங்கல் என்பதால் அன்றே திருவள்ளுவர் திருநாள் கொண்டாடப்பட வேண்டும் என்று தமிழறிஞர் கி.ஆப்ப. விஸ்வநாதம் முன்மொழிந்தார். தைப்பொங்கல் எப்படி எல்லாரும் கொண்டாடுறோமோ அதே மாதிரிதான் இந்த திருவள்ளுவர் மன்ற விழாவிலும் அனைத்து வரும் போட்டிகள்லையும் எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் மன்றம் சார்பாக திருச்செந்தூர் சுற்றுவட்டார பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கலை இலக்கிய போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. அது மிகவும் சிறப்பானது. 4 திருவிழாவாக நடத்தப்படுகிறது. அதுலேயும் தனித்தனியாக மன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு நாள் போட்டி, பள்ளி மாணவர்களுக்கு போட்டி, கல்லூரி மாணவர்களுக்கு போட்டி, மகளிர்களுக்கு தனியாக ஒரு நாள் போட்டி என்று எல்லாரையும் போட்டியில் கலந்துக்க வச்சு இவர்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வராங்க. நிறைய சிறப்புரையாற்றுனர் வந்திருந்தாங்க. அதுலேயும் அருட்தந்தை பி. பிரதீஷ் அவர்கள், பங்குத்தந்தை புனித முடியப்பராலயம் கொம்புத்துறை, அவருடைய பேச்சில் அழகாக சொன்னார், மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் விழாவாக இந்த விழா உள்ளது அப்படின்னு சொன்னார். உண்மைதான், நானுமே கோலப் போட்டியில் இந்த ஊரில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது எனக்கு ஒரு பயிற்சியாக இருந்ததுனால தான் கல்லூரி படிக்கும் போது ஸ்டேட் லெவல் கோலப் போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளேன். இதே மாதிரி எத்தனையோ சகோதர சகோதரிகள் வெளியில் நீங்கள் பரிசு வாங்கியிருக்கலாம். இன்னும் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு இந்த மன்றம் பெரிய அளவில் உதவி செய்கிறது. அதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஊரை சார்ந்த சகோதர சகோதரியிடம் பல எண்ணற்ற திறமைகள் இருக்கிறது. அதெல்லாம் இந்த மேடையில் மட்டும் வெளிப்படுத்தாமல் வெளி உலகத்துக்கும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். நடன போட்டி, எத்தனையோ டிவி நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். பேச்சு திறமை, மைக்கில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது உங்களுடைய பேச்சு திறமையெல்லாம் மிகவும் அருமையாக உள்ளது. எல்லா திறமையும் நம்மளிடம் இருக்கிறது. அது மாதிரி தான் பன்னீர் மாமா சொன்னாங்க, நீங்கள்லாம் படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போகிறீங்க, ஆனால் கடைசியில் நீங்கள் வேலைக்கு போகாமல் பெயிண்ட் அடிக்க போயிருந்தீங்கன்னு சொல்லி. உண்மைதான், நம் பெற்றோர்கள் நமக்காக கரண்டி பிடிச்சும் பெயிண்ட் ப்ரெஸ்ஸை பிடிச்சும் படிக்க அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம அதை பயன்படுத்தாமல் படித்து முடித்ததும் கொஞ்சம் சம்பளமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளூர்லேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். மன்ற உறுப்பினர்கள் படிப்புக்காக 11th-12th முன்னுரிமை கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் யார் முதலிடம் பெற்றான்னு சொல்லி பரிசு கொடுக்குறீங்க. அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஊரில் எத்தனை பேர் கல்லூரி படிப்பு படித்து எத்தனை பேர் கேம்பஸ் இன்டர்வியூவில் போயிருக்காங்க அப்படிங்கிறத உற்சாகப்படுத்துங்க. அடுத்தடுத்து மாணவர்களும் நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கு சிறப்பாக இருக்கும். கிராமமோ நகரமோ எங்கு வாழ்ந்தாலும் நம்முடைய சொந்த ஊர் நமக்கு சொர்க்கம்தான். நாங்கள் எல்லாரும் எங்கேயோ வாழ்கிறோம், ஆனால் இந்த பொங்கல் விழாவை காண்பதற்காக ஆர்வலாக வருகிறோம். அங்கு தேசிய தொடக்கப்பள்ளியில் நடக்கும் விழாவை காண நாங்கள் வரும்போது அந்த பள்ளியில் நாங்கள் படித்த ஞாபகங்கள் எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கூடும் இடமாக படித்த தோழிகள், உறவுகள், ஊரில் உள்ள அத்தனை நண்பர்கள் எல்லாரையும் சந்தித்து அங்கே வச்சு பேசி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம்.
ஒவ்வொரு அவர் வாழ்க்கையிலையும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அங்கே வந்து இந்த மன்ற விழாவில் பார்க்கும்போது எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறந்து சந்தோஷத்தோடு நாங்கள் வெளிவருகிறோம். வருடம் முழுவதும் எத்தனையோ திருவிழாக்கள் வரும் போகும், ஆனால் என்றும் மறக்காமல் இருப்பது இந்த திருவள்ளுவர் மன்ற விழாதான். ஏனால் 4 நாட்களும் மிக சிறப்பாக நடத்துகிறீர்கள். ஆர்கனைசேஷனில் நல்லா இருக்குது. நீங்களும் கஷ்டப்பட்டு அந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணி முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை அப்படியே வர்ற இளைஞர்கள் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுலேயும் நாங்கள் பார்த்த பல விளையாட்டு போட்டிகளோ இல்லை பட்டிமன்றம் நாடகம் அதெல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். நம்ம ஊர் மக்களே அதெல்லாம் செய்வாங்க, இப்போ அதெல்லாம் இல்லை. நாங்கள் சிறு வயதில் வந்து மன்ற உறுப்பினர்கள்லாம் தனியாக தெரிகிற மாதிரி பேட்ச்லாம் குத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் ரஞ்சித் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு திருக்குறள் அந்த போர்டில் எழுதி போடுவாப்ல, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ ரஞ்சித் அவர்கள் இல்லை. அந்த மாதிரி மன்றம் என்றைக்கும் சிறப்பாக செயல்படவும் இன்றும் பல ஆண்டு விழாக்கள் கொண்டாடவும் ஃப்ரெஷ் சமையல் சார்பாக வாழ்த்துகிறேன். 57 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இன்றும் 100 ஆண்டுகளுக்கு மேலேயும் இந்த திருவள்ளுவர் மன்ற விழாவை நீங்கள் கொண்டாடணும். மன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக விழாவில் எந்தவித சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் ஆர்கனைசேஷன் பண்ணுறீங்க, ரொம்ப சிறப்பானது. அந்த விழாவை எடுத்து நடத்தி முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டம், ஆனால் நீங்கள் ஈஸியாக நடத்துகிற மாதிரி முடிச்சிருந்தீங்க. வருங்கால இளைஞர்களும் இதே மாதிரியே மன்ற விழாவை தொடர்ந்து நடத்தி நம்ம ஊருக்கு பெருமை தேடித்தருங்கள்.